எம்எஸ் வெல்டுமஸ்ல என்னென்ன சைஸ் என்னென்ன லென்த்ல அவைலபிலிட்டி இருக்குன்னு தெரியாம இருக்கீங்களா? வெளியே வந்து எச் ரேட்டு கொடுத்து வாங்கி ஏமாறுறீங்களா? கவலையே வேண்டாங்க, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு தேவையான வெல்டு மெசஸ் என்ன மாதிரி சைசஸ்ல அவைலபிள் இருக்கு, எதுக்கு எதை பயன்படுத்துவாங்கிறது டீட்டெயிலா உங்களுக்கு நாங்க இந்த வீடியோவில் காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கங்க, முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, வெல்டு மெசஸ்ல எத்தனை வெரைட்டி ஆஃப் சைசஸ் இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி ஒரு வெல்டு மெசை தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் ஒரு நார்மல் ஒரு ஹார்ட்வேர்ஸில் போனால் ஒரு இன்ச் வச்சிருப்பாங்க, 1.5 இன்ச் வச்சிருப்பாங்க, வெறும் 2.5 mm வச்சிருப்பாங்க, மிஞ்சி போனால் 3 mm மேபி பாசிபிள் இருக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எல்லா ரெக்குவயர்மெண்ட்டுக்குமே அந்த வெல்டு மெஸ்ஸை வச்சு பூர்த்தி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவையான சைசஸில் நாய் பண்ணைக்கு தனியாக ஒரு சைஸ் இருக்குது, கோழிக்கு தனியாக ஒன்று இருக்குதுங்க, கேஸ் மேக்கர்ஸுக்கு தனியாக ஒரு சைஸ் இருக்குதுங்க, ஆட்டுக்கு போகிறக்கு ஒரு சைஸ் இருக்குது. நாய் பண்ணைக்குன்னு எடுத்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஒரு சைஸ், சைடில் போகிறக்கு ஒரு சைஸுக்கு, அதே தான் கோழி பண்ணைக்கு இருக்குதுங்க. ஸோ இவ்வளோ ஸ்பெஷலைஸ்டாக நமக்கு தேவைப்படும் போது நீங்கள் ஏன் போய் வெறும் இருக்கிற மெட்டீரியல் மட்டும் வாங்கணும் அவசியமே கிடையாதுங்க. உங்களுக்கு தேவையான சைசஸில் வேணுங்கிற மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸில் நம்ம மாறி வண்டியும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதில் என்னென்ன மாதிரி சைசஸ் இருக்குது, என்ன மாதிரி யூசேஜ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா 1 இன்ச் கேப்புங்க, திக்னஸ் பார்த்தீங்கன்னா 2.5 mm. இப்போ இந்த மெட்டீரியல் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக தெரிஞ்ச வந்து இந்த கோழி கறிக்கோழி சொல்லுவோம் இல்லைங்களா, நீங்கள் பாருங்கள் ஒரு வண்டியில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஹோல்சேல மெட்டீரியல் எடுத்து அவங்க வேணுங்கிற சைஸுக்கு வந்து கறிக்கோழிக்கு வந்து அடிப்பாங்க. அவங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப யூசேஜாக இருக்குங்க. அந்த கறிக்கோழிக்கு இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிஸுக்கு தகுந்த மாதிரி வந்து வண்டிக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க கேஜஸ் மேக் பண்ணுவாங்க. அப்போ உங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 3 அடி ஹைட் இருக்குதுங்க, 4 அடி இருக்கு, 5 அடி இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு நீங்கள் வாங்கி உங்களோட கஸ்டமைஸுக்கு நீங்கள் தாராளமாக பண்ணிக்க முடியுங்க. இது வந்து 1 இன்ச்சோட ஸ்பெஷாலிட்டிங்க. இதிலே வந்து உங்களுக்கு ஹெவி வேணா 3 mm திக்னஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு அதுவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க. இப்போ வாங்க அடுத்த கேப் 1.5 இன்ச் பற்றி பார்ப்போம். இது வந்து 1.5 இன்ச் கேப்புங்க, இதோட சைஸ் பாருங்க, நமக்கு வந்து 1.5 இன்ச் நமக்கு ஃபினிஷிங் சைஸ் வருங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதாங்க, கட்டு சேவலுக்காக பயன்படுத்துறதாங்க. நம்ம கட்டு சேவல் வளர்த்தவங்க 3 அடி ஒரு ரோல் எடுத்தீங்கன்னா 50 அடி வருங்க, 5 ரிங் கிடைக்காது, 10 10 அடி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோல் இருக்கும், 5 ரிங் இது வருங்க. இது எம்எஸ் வெல்டு மெஸ் நம்ம கிலோ பேசஸ்ல ரோலே பார்த்தீங்கன்னா ஒரு 2900 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு கவர் ஆயிருங்க. இது இப்போ ஜிஐ வெல்டு மெஷின் நமக்கு அவைலபிள் இருக்குது, உங்க எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும், அது நம்ம தனி ஒரு வீடியோவும் நம்ம பண்ணியிருக்கோங்க, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதுலேயும் சேம் 3 அடி 4 அடி 5 அடியும் இருக்குதுங்க. இந்த 1.5 இன்ச் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக போகிறது பார்த்தீங்கன்னா கட்டு சேவலுக்காக தான் போகிறதுங்க. 3 அடி ரோல் வாங்கி போடுவாங்க, சில பேர் 4 அடியில் போடுவாங்க, சில பேர் 5 அடி வாங்கி 2 வெட்டி 2.5 அடி கூட ரிங் அடிக்கிறாங்கதுங்க, அவங்களோட கன்வீனியன்ஸ் தகுந்த மாதிரிங்க. ஸோ அதனால் இந்த பர்பஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக வேணாலும் உங்களுக்கு 3 mm நம்ம பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுமே 3 அடி ஹைட் வாங்கினா ஒரு ரோல் வந்து 50 அடி நீளம் வருங்க. உங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ஒரு 2900 ரூபாய்க்குள்ளே தான் வருங்க. இது வாங்கும்போது ஒரு ரோல் எடுத்தால் 5 ரிங்கு நம்மளால் பண்ணிக்க முடியுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் 3 அடி 4 அடி 5 அடி வரைக்கும் நமக்கு அவைலபிலிட்டி இருக்குதுங்க. 4 அடி எடுத்து சில பேர் சேவல் ரிங் அடிக்கிறாங்க, சில பேர் 5 அடி வாங்கி 2 கட் பண்ணி 2.5 அடிக்கு ரிங் அடிக்கிறவங்களும் பண்ணுறாங்கதுங்க. உங்களுக்கு இல்லை இன்னும் இதாக வேணா 6 அடி ஹைட்டுக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டுக்கோம். இது வந்து ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு சேவல் ரிங்குக்கு வந்து ஒரு கொட்டாய் மாதிரி அடிக்கிறீங்கன்னா அதுக்கு இந்த 6 அடிங்கிறத நீங்கள் பயன்படலாம். ஆட்டுப்பட்டிக்கு இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், அதுக்காக ஸ்பெஷலைஸ் தான் 6 அடி ஹைட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோங்க. அடுத்து நம்ம 1.5 இன்ச்சில் 8 kg ஒயர் பற்றி பார்க்க போகிறாங்க. அது வந்து எதுக்காக பயன்படுத்துறாங்க நம்ம டீட்டெயில் சொல்லலாம். 8 kg வந்து எதுக்கு வெல்டு மெஸ்ல நீங்க கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க, 8 kg வந்து வெல்டு மெஸ்ல பண்றாங்களாங்கிறது நம்ம கிட்ட இருக்குதுங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 kg 3.5 mm திக்னஸ் கட்ட வருங்க. இது எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த அலுமினியம் கேஸ்டிங் பண்ற இடத்துல இல்ல வேற மத்த கேஸ்டிங்கோ மோட்டர் கம்பெனி ஸ்பேர்ஸ் பண்ற கம்பெனிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ரேக் மாதிரி அடிச்சோ இல்ல ட்ராலி மாதிரி அடிச்சு அதுல வந்து அந்த ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணிப்பாங்க, ரா மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணிப்பாங்க, மூவ்மெண்ட் பண்ணி கொண்டு போறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நிறைய பேர் தெரியாம வெறும் 1 இன்ச் 10 kg இல்ல 1.5 இல்ல 10 kg தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கலாம் இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான 8 kg மெட்டீரியல் யூஸ் பண்ணாதான் அவங்க போகிற கேஸ்டிங் பீஸ் ஆகட்டும் இல்லை மற்ற மோட்டார் ஸ்பார்ஸ் ஆகட்டும் ஷாஃப்ட் இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து பிரேக்கேஜ் இல்லாமல் இருக்குங்க. ஸோ அதுக்காக ஸ்பெஷலைஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 8 kg வந்து 1.5 இன்ச்சில் மேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மோட்டார் கம்பெனிஸ்காரங்க இல்லை கேஸ்டிங் கம்பெனிக்காரங்க அவங்களுக்கெல்லாம் தேவைப்பட்டாலும் இது நீங்கள் ஷேர் பண்ணலாம், அவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. இதுலேயும் சேம் 3 அடி 4 அடி 5 அடி வரை கஸ்டமைஸ் சைஸ் பண்ணுவோம். அட் பல்க் குவான்டிட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா வேணுங்கிற குவான்டிட்டிக்கு வந்து இன்னும் நம்ம ஹோல்சேல் ரேட்டில் கம்பெனிஸ்க்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த வெல்டு மெஸ்ல இன்னொரு என்ன ஸ்பெஷல் சைஸ்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ச் கேப்புங்க. அது வந்து நம்ம ஆட்டுப்பட்டிக்கு பயன்படுத்திருக்கார கூடியது, அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காட்டுறேங்க. இதாங்க நம்ம சொன்ன 2 இன்ச் கேப்புங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 2க்கு 2 இந்த கேப் கிடைக்குதுங்க.
இந்த மெட்டீரியல் என்ன பர்பஸ்க்கு பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம இந்த மோஸ்டா பாத்தீங்கன்னா ஆட்டுப்பட்டிக்காக பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த அவுட்டர் ஏரியால வந்து ஆட்டு வளர்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, தோப்புக்குள்ள வளர்த்துறாங்கன்னா அவங்களாம் பாத்தீங்கன்னா ரெகுலரா ஒரே இடத்துல வச்சிருக்க மாட்டாங்க, மாத்தி மாத்தி வந்து மூவ்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது அடுத்த இடத்துக்கு போடுவாங்க, அடுத்து மறுபடி போடுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி காஸ்ட் கம்மியா பாக்குறதுக்காக 2 இன்ச் கேப்ல போவாங்க. 2 இன்ச் கேப்ல உங்களுக்கு காஸ்டிங் சைஸ் கம்மி. இதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இப்ப உங்களுக்கு தேவைன்னா இப்ப 2 இன்ச்சே நீங்க ஈஸியா வாங்கிக்கலாம் ஒரு ஆட்டுக்கு. பட் உங்க லோக்கல் ஹார்ட்வேர்ஸ்ல வந்து வெறும் 1 இன்ச் 1.5 கால் தான் இருக்குன்னா நீங்க காஸ்டிங் சைஸ் ரொம்ப செலவு பண்றாங்க. அந்த இடத்துல தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்குதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோலா எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி வச்சிருவாங்க, ஆடு அதுல வளர்த்திட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் கொஞ்சம் மாத்திடுவாங்க, அப்படியே தோப்புக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திடுவாங்க. அந்த மாதிரி பர்பஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட் வைஸ் கம்மியா இருக்குங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இதெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு அளவு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான சைஸஸ்ங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இன்னுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு சைசஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் என்னங்கறது உங்களுக்கு நான் டீட்டெயிலா காட்டுறேன். சோ நான் சொன்ன ஸ்பெஷல் சைசஸ் இதாங்க, 2 கொண்டு 3 கொண்டு 3 கரைங்க. எதுக்கு இந்த மாதிரி டிஃபரெண்டான சைசஸ் இருக்குன்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாங்க. இது பாத்தீங்கன்னா யூஸ்வலா இந்த கேஜ் மேக்கர்ஸ் வந்து அதிகமா விரும்பி கேட்கற சைஸுங்க. அவங்களுக்கு வந்து கேஜ் வந்து ரொம்ப லுக்கா இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும் அப்படிங்கறக்காக வெறும் பாக்ஸ் பாக்ஸா இருக்கும் இந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்கும்ங்கறக்காக இந்த சைசஸ் வாங்குறாங்க. அப்புறம் நிறைய ஆர்கிடெக்சர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் கிரில் மாதிரி பண்றக்க அதுல வந்து லுக் டிஃபரெண்டா கொடுக்கணும், ஹேங்கிங் கார்டன் பண்றதுக்காக வந்துட்டு இந்த மெஷர்ஸ் வந்து அதிகமா வாங்குறாங்க. இந்த மாதிரி 2 கொண்டு இல்ல 3 கொண்டு சைசஸ்ல நீங்க வாங்கும் போது உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடியே வந்து இல்ல பால்கனிலயோ பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஹேங்கிங் கார்டன் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க இந்த மாதிரி இது பண்ணும்போது ஈஸியா வந்து அந்த ஹேங்கிங் கார்டன் மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க இதுல ஹேங் பண்ணிக்க முடியும். அதே நார்மல் 1 இன்ச் 1.5 இன்ச் வாங்கினா உங்களுக்கு அது வந்து கஸ்டமருக்கு உள்ள அது நிக்காது. அதனால வந்து நீங்க மறுபடி வாங்கி வெட்டி மறுபடி மாட்டோம்னா அது வேண்டியதே கிடையாது. இதே வந்து 2 கொண்டு அப்படி வாங்க நீங்க ஈஸியா இதுல ஹேங் அவுட் பண்ணிக்கலாங்க. சோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் சைஸ் உங்களுக்கு தேவையான ஒரு பால்கனிக்கு இந்த மாதிரி ஹேங்கிங் கார்டன்ஸ் கோழிக்கோ சேவலுக்கோ இல்ல கறி கோழிக்கு போறவங்க இல்ல ஆட்டுப்பட்டிக்கோ எந்த மாதிரியான யூசேஜா இருந்தாலும் பரவாயில்லைங்க. உங்களுக்கு தேவையான சைசஸ் வந்து உரிய ரேட்ல உரிய சைஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நம்ம மாருதி வண்டிகளை மட்டும்தாங்க. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. இது போன்ற நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.